குறைந்தடைந்தீசன் குறைக்கடல் நாடும் நிறைந்தடை செம்பூரின் நீருளி உக்கும் மறைஞ்சடம் செய்யாது பாழ்த்த வல்லார்க்கு புறஞ்சடச் செய்வான் புகுந்து நின்றானே. வாழ்க வளமுடன். குறைந்து அடைந்து ஈசன் குறை கழல் நாடும் நிறைந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே. வாழ்க வளமுடன் ஆச்சுங்களா. இது ரொம்ப அருமையான பாடலுங்க. மிக தெளிவாக ஆழ்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு பல ரகசியங்களும் அதிசயங்களும் புரியும். குறைந்து அடைந்து ஆச்சுங்களா, குறைந்து அடைந்து ஈசன் குரல் குறைகளல் நாடும். அது என்ன குறைந்து அடைந்து? இப்போ வெளி உலக ஆசைகளுமே பின்னாடி ஓடாமல் ஆச்சுங்களா, வெளி உலக பற்றுக்கள் பெருசாக வைக்காமல் குறைவான தேவைக்களவான விஷயங்களோடு நிறுத்தி கொண்டு யோகிகள்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. ஒரு எதை மேலே பெருசாக பற்று இல்லாமல் வெளி உலகத்தில் தான் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு குறைவாக அடைந்து ஆற்றல் விரயங்களை தவிர்த்து குறைந்து அடைந்து ஆச்சுங்களா ஈசன் குறைகழல் நாடும் ஆச்சுங்களா. இப்போது வெளி உலக ஆசைகளை குறைத்து கொண்டு ஈசனின் நமக்குள்ளாக ஈசனின் பாதங்களை நம்முடைய உயிரோடு ஒடுங்கும் போது இறைவன் என்ன ஆகிறானாம, ஆற்றல் விரயம் எல்லாம் குறையறதுனால நிறைந்து அடைந்து ஆச்சுங்களா. இறைவன் வந்து உயிரணுக்கள் அபரிமிதமாக பெருகி செம்பொனின் நேரொளி ஒக்கும். உடல் வந்து பொன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் அப்படிங்கிறது நம்முடைய துரிய சக்கரத்தை சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நம்ம வந்து ஆற்றலை நமக்குள்ளாக ஒடுக்கி வெளியில் விரயம் செய்யாது நமக்குள்ளாக ஒடுங்கியிருக்கும். உடலும் ஒரு வகையான செம்பொன் போன்ற ஒரு ஹீட் ஆகும், பாடி ஹீட் எல்லாமே உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அப்போது மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு, மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளி உலகத்தில் ஆற்றலை விரயம் செய்யாது நமக்குள்ளாக ஒடுங்கி ஆச்சுங்களா, ஒடுங்கி நமக்குள்ளாக நிலை பெறும்போது மறைஞ்சடம் செய்யாது. அதாவது எப்படின்னா நம்முடைய உடம்பை வந்து மறந்தராது, புரிஞ்சுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒடுங்கி நமக்குள்ளாக தவமாட்டுறோம். இப்போ வந்து நமக்குள்ளாக ஒடுங்கி இருக்கும்போது நெருப்பை போல உடல் வந்து ஹீட் ஆகுது. அதே சமயத்தில் நம்ம உடம்பை வந்து உடம்பில் வந்து மறைஞ்சடம் செய்யாது. இட் மீன்ஸ் வந்து நம் உடலில் வந்து மறந்துடாமல் அதே தான் லாஸ்ட் ரெண்டு வரியில் வந்த மீனிங்கே தான் இதுலேயும். உடலை மறந்துடாமல் வெளி உலகத்துக்குள்ளே போகாமல் நமக்குள்ளேயே மறைஞ்சடம் செய்யாது. நம்முடைய உடல் சடங்கிறது உடல், அதை மறந்து விடாது நமக்குள்ளாக ஒடுங்கி வாழ்த்த வல்லாருக்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே ஆச்சுங்களா. அப்போ புறஞ்சடம் செய்வான் யார் இறைவன்? புறஞ்சடம் செய்வான்னா இதில் மிகப்பெரிய அற்புதமான மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு. புறஞ்சடம் செய்வான் யார் இறைவன்? உசுர எடுக்கிறவன் ஆச்சுங்களா. உடல்லிருந்து உயிரை அனுப்புறவன் யாரு? இறைவன் இல்லைங்களா. மரணத்தை கொடுக்கிறவன் யாரு? இறைவன். அப்போ மரணத்தை கொடுக்கிற இறைவன் நமக்குள்ள புகுந்து நின்னுக்கிறான், புரிஞ்சுதுங்களா. அப்போதான் அமரராக மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். உடலை மறவாது வாழ்த்தி தனக்குள்ளாக ஒடுங்கி தவமாற்றும் போது புறஞ்சடம் செய்வான். உடலிலிருந்து உயிரை வெளியில நகுத்துற இறைவன் வந்து மரணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இறைவன், தவறு செய்பவர்களுக்கு மரணத்தை பரிசளிக்கும் இறைவன் நமக்குள்ளாக புகுந்து நின்னுக்கிறான். நமக்குள்ள புறஞ்சடம் செய்வான் வந்து புறஞ்சடம் செய்கிறது இல்லைங்க, நமக்குள்ள புகுந்து நின்னுக்கிறான் ஆச்சுங்களா. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களேன். இதை இன்னொன்னா சொல்லலாம், புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே அப்படின்னா நம்முடைய ஸ்தூல தேகத்திற்குள்ளாக இறைவன் புகுந்து நின்று புறஞ்சடமாக இருக்கும். அதாவது நம்ம உடல் ஒரு சடம், புறஞ்சடம் அப்படிங்கிற சூட்சும தேகம், இந்த சடத்துக்கு கனெக்ட் இருக்கும் கனெக்ட் இல்லாமல் விரிவடையும் பிரபஞ்சம் அளவுக்கு, அந்த மாதிரி இருக்கிற சூட்சும தேகத்திற்குள்ளாக புகுந்து நிற்பான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அல்டிமேட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
நமக்குள்ளாக வெளி உலகத்தில் ஆசைகளை குறைத்து ஒடுங்கி நமக்குள்ளாக நிலை பெறும்போது இறைவன் நமக்குள்ளாக புகுந்து இருப்பான். நம்ம வேற இறைவன் வேறங்கிற சூழல் இருக்காது. நாம் என்ன நினைக்கின்றோமோ, நாம் நினைப்பதற்கு நாம் நினைக்கும் அனைத்தையும் நமக்குள்ளாக உயிராக இருந்து கண்காணியாக இருந்து அவனே நிவர்த்தி செஞ்சு கொண்டே வருவான். அங்கே நினைக்கிறதுக்கு கூட தேவையில்லாமல் ஒடுங்கி இருக்கும்போது அவனே எல்லாமே பார்த்து கொள்ளுவான். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களேன். வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேன். குறைந்தடைந்து ஈசன் குறைகழல் நாடும், விரிந்து அடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும், மறைஞ்சடன் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு, புறஞ்சடன் செய்வான் புகுந்து நின்றானே. வாழ்க வளமுடன். குறைந்தடைந்தீசன் குறைக்கடல் நாடும், நிறைந்தடை செம்பூரின் நேருளி உக்கும், மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு, புறஞ்சடச் செய்வான் புகுந்து நின்றானே.